ഭൂം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്ദരതുണ്ടായ ധീമകെ തന്നു തന്തി പ്രക്ഷോദയ ഭൂം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരുചുക്കര സനിയ പ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஹேஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 27 நட்சத்திரங்கள் இருந்தால் கூட ஆயுள்ய நட்சத்திரம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி, ஆயுள்ய நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணும் அப்படின்னாலோ அல்லது ஆயுள் நட்சத்திரம் உள்ளவங்களை திருமணம் பண்ணும் அப்படின்னாலோ மாமியாருக்கு ஆகாது அல்லது மாமனாருக்கு ஆகாதுங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த உண்மையா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே நட்சத்திரம் வந்து ஆயுள்யம் அப்படிங்கிறது, இந்த ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருப்பாங்க. அந்த பிடிவாதம் இருந்து நான் நினச்ச விஷயத்தை வந்து நடத்தி காட்டணுங்கிற எண்ணத்தை வந்து நடத்தியே காட்டக்கூடிய பக்குவம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். இந்த கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு, அந்த மாதிரி அந்த அந்த வாதத்தை கூட அதே மாதிரி வேறு வகையான ஒரு நல்ல விஷயத்தை கூட பிடிவாதமாக கையில் எடுத்து அந்த விஷயத்தில் வந்து ஜெயிச்சு காட்டக்கூடிய பக்குவம் ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையான உண்மை. ரெண்டாவது, ஆயுள்ய நட்சத்திரம் வந்து ஆயுளை பாதிக்குமா அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது. ஆயுள்ய நட்சத்திரம் ஆயுளை பாதிக்காது, பயப்பட வேண்டியதில்லை. ஆயுள்யம் மட்டுமல்ல, இருக்கிற 27 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த நட்சத்திரங்கள் உங்களுடைய ஆயுளை பாதிக்காது, பாதிக்கிறதில்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவத்தோடு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆயுள் பாதிப்பு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் ஆயுள் பாவம் அப்படிங்கிறது எந்த மாதிரி நிர்ணயிக்கப்பட்டிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆயுள்ய நட்சத்திரம் வந்து நம்மளை பாதிக்காது, ஆயுளை பாதிக்காது, ஆனால் திருமணம் பண்ணும் அப்படின்னா, அதாவது பெண்களுக்கு வந்து ஆயுள் நட்சத்திரம் இருந்தது அப்படின்னா மாப்பிள்ளையுடைய அம்மாவை பாதிக்கும்ங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆயுள் நட்சத்திரம் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் பண்ணம் அப்படின்னா மாப்பிள்ளையுடைய அம்மாவுக்கு வந்து ஜாதகம் இல்லாமல் இருந்துன்னு வைங்களே. இப்போ அந்த காலத்தில் நிறைய பேர் சரியான நேரமோ சரியான தேதியோ குறித்து ஜாதகம் எழுத முடியாமல் இருந்திருப்பாங்க. அந்த காலத்தில் 7 பேர் 8 குழந்தை, அதாவது ஒரு ஒரு குடும்பத்தில் 7 குழந்தைகள் 8 குழந்தைகள் ஏன் 14 குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய இருக்கிறதுனால ஒவ்வொரு குழந்தைக்கும் சரியான நேரமோ சரியான தேதியோ சரியான ஜாதகமோ இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த ஜாதகம் இல்லாத அந்த நபருக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும், அவங்களுடைய ஆயுளை தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஆயுள்ய நட்சத்திரம் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் பண்ணும்போது இந்த பெண்ணுடைய ஜாதகம் மூலமாகவே மாமியாருக்கு இருக்கக்கூடிய செல்வ செழிப்புகளையும் மாமியாருக்கு இருக்கக்கூடிய மன பக்குவங்களையும் மாமியாருக்கு வரக்கூடிய ஆயுள் கண்டங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கல, நல்லா கேட்டுங்க. அதாவது ஆயுள்ய நட்சத்திரம் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் பண்ணும்போது மாமியாருக்கு இருக்கக்கூடிய ஆயுள் பாவத்தை தெரிஞ்சுக்க முடியும், ஆனால் ஆயுளை பாதிக்காது. நாம் என்ன நினைச்சுக்கிறோம், இந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்து மாமியாருக்கு ஆயுள் பாதிப்பு அப்படின்னு மாதிரி ஒரு தவறான கணக்கு எடுத்துட்டு இருக்கிறோம். மாமியாருக்கு வரக்கூடிய ஆயுள் பாதிப்பு அல்லது ஆயுள் கண்டங்களை வந்து அல்லது அதிகபட்ச மேன்மைகளை அதிகபட்ச அதிர்ஷ்டங்களை இந்த பெண்ணுடைய ஜாதகத்திலேயே, அதாவது எந்த விதமான இரத்த பந்த சொந்தம் இல்லாத புதுசாக வரக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் அந்த பெண்ணுக்கு நட்சத்திரம் ஆயுள்யமாக இருந்தது அப்படின்னா மாமியாருடைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குதுங்கிறத உண்மை. இதில் இன்னொரு விஷயம், அதாவது இன்னைக்கு நிறைய பேர் திருமணம் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தனி குடித்தனம் இருக்கணும், நானும் அவரும் மட்டும் தனிச்சிருக்கணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பெண்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும், ஆண்களுக்கு இருந்துகிட்டு இருக்கலாம், ஆண்கள் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் பெண்கள் வந்து புதுசாக திருமணமாகி போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகையில் கணவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அந்த கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு வரும்னு நினைப்பாங்க. இந்த ஆயுள்ய நட்சத்திரம் இருக்கக்கூடிய பொண்ணு இருந்துருவீங்களே, கூட்டு குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாத சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். என்னதான் கூட்டு குடும்பமாக இருந்தால் கூட இவங்க தனிச்சு வரக்கூடிய, ஏன் அந்த பையனுடைய மாப்பிள்ளையுடைய அம்மாவே அதாவது மாமியாரே இவங்களை தனிச்சு குடிவைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவத்தோடு இருக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் ஆயுள்ய நட்சத்திரம் வந்து ஆயுளை பாதிக்கிறது இல்லை, அவங்கவுங்களுடைய எண்ணத்தை பொறுத்து, அவங்கவுங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து, அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து கூட்டு குடித்தனம் அப்படிங்கிறத விட தனி குடித்தனம் இருக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் தனி குடித்தனம் போகிறதுக்காகவே ஒரு சில திட்டங்கள், ஒரு சில விரதங்கள், ஒரு சில பிரார்த்தனைகள், ஒரு சில வேண்டுதல் வச்சுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி வேண்டுதல் வைக்க வேண்டியதில்லை ஆயுள்ய நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு. பொதுவாக ஒருவருக்கு புத்திர பாக்கியம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஆணோட ஜாதகம் தான் அதிகமாக பேசும். ஆனால் நட்சத்திரம் ஆயுள்யமாக இருந்தது அப்படின்னா, அது பெண்ணாக இருந்தது அப்படின்னா, அந்த பெண்ணோட ஜாதகம் கூட உங்களுக்கு வரக்கூடிய புத்திரஸ்தானத்தை பற்றி தெளிவாகவும் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் தெரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதனால எந்த ஒரு நட்சத்திரமும் உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரத்தின் மூலமாக தான் பாதிப்பு வந்தது, இந்த நட்சத்திரத்தின் மூலமாக தான் ஆயுள் பாதிப்பு ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டியதில்லை. நட்சத்திரத்திலேயே ஆயுள் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால இந்த ஆயுள்ய நட்சத்திரம் வந்து ஆயுளை பெருக்குமே தவிர்த்து ஆயுளை எடுக்காதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்.
ஒருவருடைய ஆயிலை வந்து எடுக்கிறதுக்கு அல்லது ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறை ஏற்படுவதற்கு அல்லது ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கண்டம் ஏற்படுவதற்கு அவருடைய ஜனனகால ஜாதகம் தான் பேசும். ஜனனகால ஜாதகம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ஜாதகம். அந்த பிறந்த ஜாதகத்தை வந்து எடுக்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுடைய ஆயில் என்ன, உங்களுடைய அம்சம் என்ன, உங்களுடைய திருமண வாழ்க்கை என்ன, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் என்ன, சமுதாயத்தில் உங்களுடைய சம்பாத்தியம் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள் என்ன. தான தர்மங்கள் வந்து நீங்கள் நினைச்சாலே செய்ய முடியும் நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் நினைச்சாலும் நினைக்காம இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு தானமும் தர்மமும் செய்வீங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும். அப்படி செய்யக்கூடிய தானம் வந்து எதிர்பார்ப்பில்லாத தானமா எதிர்பார்ப்பில்லாத தர்மமா அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வெறுமனே இருக்கிற 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த நட்சத்திரம் ஆயிலையும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த ஆயில் நட்சத்திரத்தின் மூலமாக உங்களுக்கு கண்டம் ஏற்படும், பாதிப்பு ஏற்படும், அல்லது மாமியாவுக்கு கண்டம் ஏற்படுங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் வந்து தேவையில்லாத சந்தேகங்களை வளர்த்துக்க வேண்டியதில்லை, தேவையில்லாத சஞ்சலங்களையும் வளர்த்துக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக ஆயில்யம் அப்படிங்கிறது அற்புதமான நட்சத்திரமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பிடிவாதம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும், உறுதியான சிந்தனை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஆயில்யத்தில் பிறந்த பெண்ணுக்கு வந்து பேச்சுத்திறம் அதிகமாக இருக்கும். பொதுவாக நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெண்கள் பேசவே கூடாது அப்படிம்பாங்க. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பெண்கள் பேசினா பிடிக்காது, இந்த பெண் வந்து வாயாடி அப்படிம்பாங்க. ஆண்கள் வந்து நல்லது பேசினாலும் கெட்டது பேசினாலும் அது திறமை அப்படிம்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் வந்து ஆயில்யத்தில் பிறந்த பொண்ணு வந்து அதிகமாக வாய் பேசும்பொழுது தன்னுடைய பையனை அடக்கி ஆளுவாங்களே, தன்னுடைய பையனை வந்து அடிமைப்படுத்திடுவாங்கிற ஒரு எண்ணம் மாமியார் இருந்துகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி எண்ணம் தான் இருந்துகிட்டு இருக்கிறத இந்த ஆயில் நட்சத்திரம் வரும்பொழுது கண்டிப்பாக பாதிப்பு, ஆயில் பாதிப்பு கிடையாதுங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் சரியான நேரத்தில் காலகாலத்தில் திருமணம் ஆகுமாங்கிற கேள்வி நிறைய பேர் இருக்கும்போது அந்த நேரத்தில் ஆயில்யத்தில் வந்து ஒரு பெண்ணு வந்தது அப்படின்னா அதையும் வந்து நம்ம தேவையில்லாமல் தவிர்க்க வேண்டாம், தேவையில்லாமல் சந்தேகப்பட வேண்டாம், தேவையில்லாமல் சஞ்சலப்பட வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்தில் வந்து அந்த ஆயில் பாவம் அல்லது செல்வ பாவம் அல்லது அம்ச பாவம் அல்லது 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திர பாவம் அல்லது 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண பாவங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். இடையில வரக்கூடிய கண்டங்கள் எந்த ஜாதகத்துக்கும் கண்டம் வந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய பாக்கியமும் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துட்டு இருக்கும், அதற்கான வழிபாடுகளும் இருந்துட்டு இருக்கும். அதனால நட்சத்திரம் ஆயில்யம் அப்படிங்கிறதுக்காக வரக்கூடிய திருமணத்தை வந்து தடுத்து நிறுத்த வேண்டாம். அந்த திருமண பெண்ணை வந்து தேவையில்லாமல் சந்தேகப்பட வேண்டாம். அந்த திருமண பெண்ணு வந்து வாய் பேசும் நினைக்க வேண்டாம். அதாவது வாய் பேசாமல் இருந்த பிழைக்கிற பொண்ணு பெருமையாக இருந்தது அந்த காலம். இந்த காலத்தில் வாய் பேசினாதான் பெண்ணு, அதாவது அழுத குழந்தைக்குத்தான் பால் கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பெண்கள் வாய் பேசுவது, பெண்கள் வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை முன்னேற்றம் எடுக்கிறது, பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க வந்து ஒரு உறுதியான முடிவு எடுக்கிறது, திட்டம் தீட்டுறது, இதுவெல்லாம் வந்து பெண்களுக்கு உண்டான ஒரு முற்போக்கான சிந்தனையாக தான் இருந்துட்டு இருக்கு. எந்த வகையிலையும் வந்து நம்ம பெண்கள் வந்து ஆயிலியம் அப்படிங்கிறக்காக ஒதுக்கி வைக்க வேண்டியதில்லை. இதில் இன்னொரு விஷயம், நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு அதிக கௌரவம் கிடைக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மூலமாக தான். ஒரு குடும்பத்துக்கு பெண்கள் மூலமாக கௌரவம் கிடைக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உண்மையான விஷயம். அந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு பெண்கள் மூலமாக கௌரவம் கிடைக்கிறதுக்கும் அந்த பெண்கள் அந்த கௌரவம் கிடைச்சதுக்கு காரணமான அந்த பெண்ணோட ஜாதகத்தில் நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆயில்யம் அப்படிங்கிறது அதிகமாக வரும். அதனால் ஆயில்யம் அப்படிங்கிறது கௌரவமாக மிகப்பெரிய ஒரு அம்சமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக தான் இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய நமது உடம்பில் இருக்கக்கூடிய 9 ஓட்டைகளில் எந்த நேரத்தில் எந்த காலத்தில் நம்மளுடைய ஆன்மா வெளியேறுது அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.